அப்பாடா ரொம்ப நாள் கழிச்சு ஸ்கூலெல்லாம் ஓப்பன் பண்ணுறாங்க நம்மளுக்கு ஏவாரம்லாம் நல்லா களைகட்ட போகுது சூப்பராக ஏவாராக போகுது எல்லாரும் வந்து நல்லா நிறைய பேக்கில் வாங்கிட்டு போக போகிறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது எவ்வளோ நாளாச்சு நம்மளுக்கு பேக் எல்லாம் ஏவாரமாகி சுத்தமாக தூ பேலாம் ஏவாரமே ஆகிறதே கிடையாது ரொம்ப இப்பெல்லாம் லீவ் விட்டு யாரும் பேக்கில் வேகாமல் இருந்தாங்க இனி ஸ்கூலெல்லாம் திறந்துட்டாங்க ம் நல்லா ஏவாராக போகுது யாருக்கிட்டையும் பேக் எதுவுமே இருக்காது நம்ம நல்லா வியாபாரம் ஆக போதும் அப்போடா இப்போவாதான் நம்ம காசு பார்ப்போம் பேக்கெல்லாம் விற்று பார்க்கலாம் யார் யார் எல்லாம் வந்து வாங்குறாங்கன்னு காலையில் யார் ஃபஸ்ட்டு வியாபாரம் வாங்குறாங்கன்னு தெரியலையே அப்பாடா வந்து வாங்கணும் முதல் வியாபாரம் நல்லா வியாபாரம் நடக்கணும் ம் பார்ப்போம் யார் வாங்குறாங்கன்னு அடடே முதல் வியாபாரி வந்துட்டாங்க ம் சூப்பர் பார்க்கலாம் இவங்கள பார்த்தா நல்லா து பேக் நிறைய வாங்குற மாதிரி இருக்கே ம் எவ்வளோ ரேட் சொன்னாலும் வாங்கிக்குவாங்க நம்ம ரேட் அதிகமாக சொல்லுவோம் பார்க்கலாம் வாங்கம்மா வாங்க வாங்க வாங்கம்மா உட்காருங்கம்மா உட்காருங்க உட்காருங்க ஐயா ம் அப்புறங்கம்மா அப்புறம் உங்களுக்கு என்ன வேணும் டீ சாப்பிட்றீங்களா காஃபி சாப்பிட்றீங்களா ஐயோ இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க சரிங்கம்மா உங்களுக்கு என்ன வேணும் எனக்கு வந்து பேகு வேணுங்க எங்கள் பாப்பா ஸ்கூலுக்கு போகிறா ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் ஸ்கூலுக்கு போகிறாளா அவளுக்கு பேகு வாங்க வந்தங்க ஓ அப்படியாம்மா சரி சரி உட்காருங்க உட்காருங்க நான் பேக் எடுத்து தரேன் நான் ஒவ்வொரு பேக்கை எடுத்து காமிக்கிறேன் அது என்னென்ன ரேட்டு எவ்வளோ ரேட்டு அப்படிங்கிறது சொல்கிறேன் நீங்கள் சொல்லுங்கள் ஓகேங்களா உங்களுக்கு எந்த பேக் வேணும்னு சொல்லுங்கள் ஓகேங்களா ஆ இங்கே பாருங்கம்மா இங்கே வந்து மஞ்சள் கலரில் பேக் இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றம்பது ரூபாங்கம்மா எட்நூற்றம்பது ரூபாயா என்னது இவ்வளோ விலை சொல்கிறாரு நம்ம அவ்வளோ காசு போட்டு எப்படி வாங்குறது வச்சோ ஐயா வேற பேக் காமிங்க இந்த ப்ளூ கலர் இருக்குல்லங்கம்மா இது வந்து எழுநூற்றி ஐம்பது ரூபாங்கம்மா கலர்ஃபுல்லாக இருக்கும் சூப்பரா இருக்குங்க ஓகேங்களா இதை விட உங்களுக்கு பெரிய பேக்காக வேணும்னா இங்கே பாருங்க இந்த கலர் இருக்குது இல்லையா இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாங்க எல்லாமே எல்லா பேக்குமே ஒரு நூறு டிஃப்ரெண்ட்டில் வருங்கம்மா ஓகேங்களா இங்க பாருங்க இந்த பேக் இருக்கு இல்லையா எல்லோ கலர் பேக் இருக்கு இல்லையா இந்த பேக்கு வந்து உங்களுக்கு இது எழுநூற்றி ஐம்பது ரூபா வருங்கம்மா ஓகேங்களா அடுத்து இங்க பாருங்க இதெல்லாம் வந்து லன்ச் பேகுங்கம்மா இந்த ரெண்டு லஞ்ச் பேகு அது பாருங்க அந்த பேகு வந்து சூப்பராக இருக்குமா எல்லாமே குவாலிட்டியாகவும் இருக்கும் அழகாகவும் இருக்குங்கம்மா இந்த பேக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் எழுநூற்றி ஐம்பது ரூபாங்கம்மா சரிங்களா இதெல்லாம் வந்து நம்ம ஸ்கூல் பேக் பொண்ணு வந்து ஸ்கூல் பேக்கில் எடுத்துகிட்டு போவாங்க இல்லையா அந்த பேக்கு கூட சேர்ந்ததுங்கம்மா இந்த பேக் எல்லாமே ஸ்கூல் பேக்கு கூட சேர்ந்தது ஓகேங்களா கீழே வச்சிருக்கு இல்லைங்களா கீழே வச்சிருக்கிற பேக் எல்லாமே பர்ஸுவா பர்ஸுங்கம்மா அப்புறம் லஞ்ச் பேக்கெல்லாம் கீழே இருக்குது உங்களுக்கு எந்த மாதிரியான பேக்கில் வேணும்னு சொன்னீங்கன்னா நான் ஒவ்வொன்றும் உங்களுக்கு எடுத்து காமிப்பேன் உங்களுக்கு எந்த பேக் வேணும்னு சொல்லுங்கம்மா இல்லைங்க கொஞ்சம் விலை கம்மியாக எதிர்பார்க்குறேன் எவ்வளோங்கம்மா விலை கம்மியானா ஒரு நானூற்றம்பது ரூபா ஐநூற்றம்பது ரூபாயில் எடுத்து காமிக்கிட்டுங்களா இன்னும் பேக் வகையெல்லாம் நிறைய இருக்குதுங்க எங்க குடோனில் வச்சுருக்கோம் உங்களுக்கு எந்த மாதிரி பேக் வேணும்னு நீங்கள் சொல்லுங்கள் நான் குடோன்லேருந்து எடுத்துக்கணும் காமிக்கிறேன் உங்களுக்கு இல்லைங்கய்யா கொஞ்சம் இன்னுமே கொஞ்சம் விலை கம்மியாக வேணும்

நான் இந்த ஜென்மத்தில் முன்னுக்கு வர முடியாதே சோத்தம் இந்த அம்மா என்ன பேக் வாங்க வந்திருக்குதா இல்லை வேற எதுக்காவது கடைக்கு வந்துட்டு மறந்து இங்கே வந்துருச்சானே தெரியலையே அம்மா நீங்கள் கொஞ்சம் என்ன ரேட்டில் எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்றீங்களா இல்லைங்கய்யா கொஞ்சம் இரநூத்தம்பது ரூபான்னு சொன்னீங்க அது கீழே ஏதாவது ஒரு நூறுவா நூற்றம்பதுமா ஐயோ ஜோ ஐயோ ஐயோ அவ்வளோ எல்லாம் வேண்டாங்கய்யா எனக்கு அவ்வளோல்லாம் எங்கிட்ட காசு இல்லை நான் தான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன் தான் ஸ்கூல் முத முதல்ல பிள்ளைக்கு போ ஸ்கூலுக்கு போகிறா அதனால வந்து என்ன அவ்வளோ எல்லாம் கொடுக்க முடியாதுங்கய்யா ஷபா இன்னைக்கு நம்மளுக்கு கட்டம் ஜெறியில போல இருக்குது அதனால தான் இப்படி ஒரு வந்து என்ன கொஞ்சம் கிளம்புங்கம்மா இதை விட கம்மியா இதை கம்மியா அப்படின்னா எந்த பேகுமா உங்களுக்கு குடுக்குறது கொஞ்சம் நீங்களே சொல்லுங்க இப்போ நீங்களே எந்த காலத்தில் இருக்கிறீங்க ஆஹ் அவ்வளவு எல்லாமே விலை விலைங்கிறீங்க என்ன விலை கம்மியா விக்குது உங்களுக்கு உங்களுக்கு என்ன பத்து ரூபாய் இருபது ரூபாய்க்கு பேகு கிடைக்கும் அது ஸ்கூல் பேகு ஸ்கூல் பேக்ல உங்களுக்கு பத்து ரூபாய் இருபது ரூபாய்க்கு கிடைக்குமா நீங்க கேக்குறது பத்து ரூபா இருபது ரூபாய்க்கு தான் கேக்குற மாதிரி தெரியுது எனக்கு ஆ கரெக்ட்டுங்க தான்ங்க அந்த ரேட்ல தான் நான் ரூபாய்க்கு உங்களுக்கு என்னமா வரும் உங்களுக்கு வேணுமா சரி சரி மாதிரி தெரியல ரெண்டு பேரும் வந்து அம்மா அம்மா எனக்கு வேண்டாம் வாங்கம்மா ரொம்ப இருமா நாளைக்கு பேக் ஸ்கூலுக்கு போறக்கு வேணும்லமா அம்மா இல்லைம்மா அவர் எனக்கு திட்டுறது பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுமா உங்களை திட்டுறது பார்த்தா வேண்டாங்கம்மா ரொம்ப எனக்கு வேண்டாங்கம்மா நான் வீட்டில் தான் அந்த கூடை இருக்குல்லம்மா அதை எடுத்துகிட்டு போய்க்கிறேம்மா அது எப்படிமா நீ எடுத்துகிட்டு போவ அம்மா வேண்டாங்கம்மா வாங்கம்மா நான் போகலாமா அம்மா சரி இருமா இருமா நம்ம ஏதா ஒரு பேக் வாங்கிட்டு போவே ஏதாவது இருக்குமா அதே கடைக்கறதே கொஞ்சம் பாருங்களே ஏதாவது ஒரு நல்ல பேக்கை எடுத்து கொடுங்களேன் எப்படிமா பத்து ரூபாய்க்கு உங்களுக்கு நல்ல பேக்கா ம் சரி சரி நீங்க எல்லாம் எங்கிருந்துமா எனக்குன்னே வந்து வாய்க்கிறீங்க எங்கிருந்துமா வர்றீங்க எனக்குன்னே காலங்காத்தால வந்து பத்து ரூபாய்க்கு ஒரு நல்ல பேக்க எடுத்து போடுங்கறீங்களே மனசாட்சியே இல்லாம உங்களுக்கு மனசாட்சி இருக்குதா இல்லையா எங்கள்கிட்ட பண வசதி பண வசதி எல்லாம் இல்லையெல்லாம் எதுக்குமா நீங்க ஸ்கூல்ல சேர்த்துட்டு இங்க வந்து எங்களை வந்து உயிர் எடுக்கிறீங்க நம்மளுக்கு காலங்காத்தால இப்படி ஒரு இப்படி வந்து மாட்டிருக்காங்களே உங்களுக்கு என்னம்மா பத்து ரூபாய் இருபது ரூபாய்க்கு பேக் வேணும் அவ்வளோதான பூருங்க நான் எடுத்து போடுறேன் ஏம்மா தெய்வமே இந்தாம்மா பத்து ரூபாய்க்கு பேக் கட்டையில் இந்தா இந்த பை தான் கிடைக்கும் பத்து ரூபாய்க்கு எடுத்துட்டு கிளம்பு ஐய் இது கிடைக்குமாங்க இது பேக் தானே ஆமாம்மா பேக் தான் பேக் தான் பத்து ரூபாய் இது எடுத்துட்டு கிளம்பி கொஞ்சம் தயவு செஞ்சு இடத்த காலி ஏங்க எப்படி பேசுகிறீங்க நான் எடுத்துக்கிறேன் கண்டிப்பாக பத்து ரூபாய்க்கு இவ்வளோ நல்ல பேக் இருக்குது இதெல்லாம் கம்மிக்காமல் ஆயிரம் எழுநூறுவா வாங்குறீங்க எட்நூறுவாங்குறீங்க எட்நூற்றம்பது ரூபா வாங்குறீங்க இதை விட பேக் இருந்து நல்ல பேக்கு இதவே எனக்கு கொடுங்க பத்து ரூபாய் விடவா உங்களுக்கு பெருசாக போச்சு இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது பேக்கு இது வாட்டு கிடக்கும் ரொம்ப நாளைக்கு நல்ல உலைக்கும் வேற

சரிடா இந்த レッド கலர் எடுத்துக்கறியா ஆ எடுத்துக்கறமா சூப்பரா இருக்குமா அழகா இருக்குமா அம்மாவா இந்த レッド கலர் எடுத்துக்கறமா நானே எடுத்துக்கடா குட்டி உனக்கு தான் உனக்கு தான் எடுத்துக்கோ ஆ எடுத்துக்கறமா அம்மாமா இந்த レッド கலர் தான் எனக்கு வேணும் அழகா இருக்குமா இந்த レッド கலர் எடுத்துக்கடா எடுத்துக்கடா என்னங்க இந்தாங்க எனக்கு இந்த பேக் போதும் ம் இது ஒரு பேக் இதையும் எடுத்துருக்கு காலங்காத்தால வந்து இன்னார் வரைக்கும் நம்ம உயிரவாறு எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க தயவு செஞ்சு இடத்து காலி பண்ணுறீங்களா இந்தாங்க மொத போனி பத்து ரூபாய் கொடுத்துட்டு கிளம்புங்க தயவு செஞ்சு எனக்குன்னு இங்கிருந்து தான் வந்து வாய்க்கிறாங்கன்னே தெரியல ஓ கடவுளே ஐயா 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 எங்களால் முடிஞ்சது இவ்வளோ தானே சரி இந்தாங்க இந்த பேக் எடுத்துக்கிறான் நிலமா இந்த பேக் சூப்பராக இருக்குது இந்த பேக் வச்சுக்கோ ஏய் அம்மா நல்லா எனக்கு ரொம்ப அப்படியா குட்டி வேற என்ன வாங்கணும் ஷூ வாங்கணும் அப்புறம் நோட்டு பென்சிலு இதெல்லாம் வாங்கணுமா சரிம்மா சரி நம்ம சரிங்க நம்ம அந்த கடைக்கு போய் வாங்கிக்கலாம் சரிங்கண்ணே ரொம்ப நன்றிங்கண்ணே நீங்கள் எடுத்து கொடுத்ததுக்கு சரி சரி இங்கே வந்து என்ன உயிர் எடுத்தது பார்த்தா அடுத்த கடைக்கு வர போகிறீங்களா ரொம்ப கஷ்டம்தான் முதல்ல எடுத்து கழி பண்ணுறீங்களா எனக்கு அடுத்த கஸ்டமர் வர்றதுக்கு நான் வெயிட் பண்ணணும் சரிங்கண்ணே நான் போயிட்டு வரேங்கண்ணே